மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்திருக்கிற பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கார்ஸுங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரம். மாதவரத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்னோட சேனல் டெஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. லொக்கேஷனை மறக்காமல் போய் செக் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான காரை எடுத்துகிட்டு போங்க. இப்போது நம்ம லைனப்பில் என்னென்ன கார்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கார்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, மறக்காமல் வந்து தேனு வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஏஆர் கார்ஸ் ஓனர் அப்துல் ரியாஸ் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. ஹாய் அண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா. இந்த கார் ஃபீல்டில் உங்களுக்கு மார்க்கெட்டில் இறங்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு? ஓ, ப்ரொஃபஷனல் வேறு, பட் இருந்தாலும் சரி கார் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் உள்ளே வந்து பார்த்தது. நல்லா இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டாக இங்கே இருக்கு. எனக்கு கார் பைங் அண்ட் செல்லிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஓகே, ஸோ அது மூலியமாக வந்ததுனால எனக்கு சூப்பர்ண்ணா. எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஆச்சு, 9 இயர்ஸ் கிளாஸ் ஆயிடுச்சு. சூப்பர், 9 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். உங்ககிட்ட வந்து என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்லாம் கிடைக்கும் மக்களுக்கு? நம்மகிட்ட வந்து எல்லாமே லோ பட்ஜெட்ஸ் இருக்குது, ஹை பட்ஜெட் இருக்குது, ஹை எண்ட்லேருந்து லோ எண்ட் இருக்குது, எல்லாமே வண்டி. சூப்பர்ண்ணா. லோ பட்ஜெட்னா என்ன வேரியண்ட்டில் என்ன ப்ரைஸில் வச்சுருக்கீங்க வெஹிக்கிள்? மினிமம் வந்து 60,000 இருக்குது நம்மகிட்ட. மினிமம் 60,000 ரூபாயிலிருந்து வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. இருக்குது ஹை எண்ட்னா என்ன? 10 லேக்ஸ். 10 லேக்ஸ் நம்மகிட்ட ஃபார்ச்சுனர் இருக்குது. சூப்பர்ண்ணா. இப்போ வந்து வெஹிக்கிள் வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல? அந்த பேங்க் ஃபினான்ஸும் பண்ணுவோம், ப்ரைவேட் ஃபினான்ஸும் பண்ணுவோம். ஸோ ப்ரைவேட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அது நம்ம சைடு ஃபினான்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே. இல்லை பேங்க் சைடில் வந்து HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஓகே, கோடக் மஹேந்திரா, ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபினான்ஸ் வாங்கி தருவோம். ஃபினான்ஸ் வாங்கி கொடுக்கு. டிபெண்ட் ஆஃப் அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நல்ல 80% கூட லோன் வாங்கி தரலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சரி, இப்போ வந்து அவங்ககிட்ட வண்டி வாங்குறாங்க, அவங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பெரிய பர்டனாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாமே நீங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலி ஃபினான்ஸ் போயிட்டோம்னாலே அவங்களும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, 90% அது நமக்கு இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, இன்கேஸ் நம்ம பண்ணணும்னா கூட நமக்கு அது மேன் பவர் இருக்காங்க. ஆர்டிஓ நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு 3-4 டேஸ்லேயே மேக்ஸிமம் நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஓகே, சூப்பர்ண்ணா. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ், சில வண்டிக்கு இன்சூரன்ஸே இல்லாமல் இருக்குது. இப்போ கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவீங்களா? ஆமாம், இன்சூரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலி நான் 90% எல்லாமே ரேட் நான் கம்மியாக தான் கொடுப்பேன். ஓகே, ஸோ என்ன அந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். சப்போஸ் கஸ்டமர் வந்து ரிக்யர்மெண்ட் இல்லை, இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க, நம்ம இன்சூரன்ஸ் அடிஷனலாக போட்டு கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் அடிஷனலாக போட்டு கொடுத்துருவீங்க, அது என்ன பேமெண்ட்டோ அது இன்சூரன்ஸ் பேமெண்ட் அவங்க கொடுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை நம்ம பண்ணுறதா இருந்தால் அது எங்களோட ப்ரைஸில் இன்க்ளூடிங் வச்சுருங்க, நான் போட்டுருவோம். சூப்பர். இப்போ உங்ககிட்ட வந்து வண்டி வாங்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுருக்காங்க, அந்த காரை கொடுத்துட்டு அவங்க புது கார் எடுத்துக்கலாம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவீங்களா? நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம இருக்குது, அவைலபிள் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் என்ன நம்ம ரேட்டை கொடுத்து எடுக்கிறோமோ அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அப்புறம் இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட வண்டி வாங்க வராங்கன்னா சொன்ன ரேட்டேவா ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியேட்டபுளானா? ஆக்சுவலி போட்டிருக்க ரேட் இருந்து வந்து 90% கம்மியாக தான் ரேட் கோட் பண்ணுவேன். ஓகே, பட் அதில் இருந்தாலும் நெகோஷியபிள் கேட்குறாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ரீசனபிள் என்ன ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ண முடியுமோ அதுதான் என்னால் பண்ண முடியும். என்ன மேக்ஸிமம் நான் பண்ண முடியாது. ஓகே, ரீசனபிள் ப்ரைஸாக நம்மளும் போடுறது. ஓகே, அதுக்கும் கீழே ரொம்ப கம்மியாக போக முடியாது இல்லையா? சொன்ன ரீசனபிள் என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம், நெகோஷியபிள் பண்ணலாம். ஓகே, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. இப்போ நம்ம லைனப்பில் ஒவ்வொரு காராக நீங்கள் பார்க்க ஆவலோட காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம லைனப்பில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி தாங்க. ஹோண்டா சிட்டின்னொன்னே எல்லாரோட ஃபேவரட். நம்ம ஏற்கனவே லைனப்பில் ஹோண்டா சிட்டி காமிச்சிருந்தோம். ஸோ ஹோண்டா சிட்டியாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே உங்களுக்காகவே இப்போ ஒரு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹோண்டா சிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள். அதோட அலைவீல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டடோடு இருக்குது. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,70,000 ரூபாய் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியேட்டபிள் தான், அதுதான் வந்து ஏஆர் காரோட ஸ்பெஷாலிட்டி. கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வெறும் 70,000 ரூபாய் மட்டும் நீங்கள் கட்டினா போதுங்க, 5,00,000 ரூபாய் அவங்க லோனில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 70,000 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இம்மிடியட்டாக ஹோண்டா சிட்டியை ஓட்டிட்டு போங்க.
நம்மளோட லைனப்ல அடுத்த வண்டி பார்க்கலாமா? இப்போ நம்ம லைனப்ல பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் ட்ரெண்ட் லைன்ங்க. இது பாத்தீங்கன்னா வந்து செரி ரெட் கலர். எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. பட் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. நீங்க இன்சூரன்ஸ் கேட்டிங்க அப்படினு சொன்னா அதை வந்து அவங்களே வந்து போட்டு கொடுப்பாங்க. சோ இன்சூரன்ஸுக்கும் அவங்க கிட்ட ஆள்லாம் இருக்காங்க. அதனால இமிடியேட்டா இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வாங்குறது இல்ல இன்சூரன்ஸ் வேணா நாங்களே பாத்துக்கறோம்னாலும் இன்சூரன்ஸ்க்கான பிரைஸ் வந்து நெகோஷியேட்டபிள் தான். வண்டி வந்து 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 2,90,000 சொல்றாங்க. பிரைஸ் வந்து நெகோஷியேட்டபிள் தான். ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கு. நம்ம லைனப்பில் அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாமா? எல்லாருமே லோ வேரியன் பட்ஜெட் வெஹிக்கிள் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஏஆர் கார்ஸில் I10 அவ்வளோ வண்டி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய I10s இருக்குது. நம்மளே ஒரு I10 வந்து ஒரு மூணு வண்டி நம்ம லைனப்பில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற I10 ஸ்போர்ட்ஸுங்க. அதுவும் இது வந்து பட்டன் ஸ்டார்ட் வண்டி. 2013 மாடல், சிங்கிள் ஓனரு, டீசல் வேரியன் வெஹிக்கிளில் வண்டி வந்து 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,55,000 கோர் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் நெகோஷியேட்டபிள் தான். இன்சூரன்ஸ் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ரெனுவல் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே ரெனுவல் பண்ணித்தர சொல்லி சொன்னீங்கன்னா அந்த சர்வீஸும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம லைனப்பில் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா I10 ஸ்போர்ட்ஸ் மாடல் தாங்க. இதுவும் 2017 மாடல் ஸ்போர்ட்ஸு. ரெண்டு ஓனர் இருக்காங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 410,000 ரூபாய் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியேட்டபிள் தான். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம லைனப்பில் அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா I10. I10 மேக்னா மாடலில் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க. இது வந்து 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 3,50,000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த I10 பார்த்தீங்கன்னா கிரே கலரு. அதோட கிரே கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்குது.
நம்ம அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாமா? ஏஆர் கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா I10 ஒரு லைனப் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வென்டோவும் ஒரு லைனப் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வென்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ் இருக்கு, அதுல இன்னைக்கு 4 வெஹிக்கிள்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. 2011 மாடல்ல டபுள் ஓனர் இருக்காங்க இந்த வண்டிக்கும், இதுவும் டீசல் வேரியன்ட் வெஹிக்கிள். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 310,000 ரூபாய் சொல்றாங்க. பிரைஸ் வந்து நெகோசியேட்டபிள் தான். இந்த வென்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டுங்க, ஃபுல் ஒயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ரொம்ப பக்காவா இருக்கு. ஸோ இன்டீரியர் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாம். இந்த வென்டோ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் லைன், 2014 மாடலில் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் வெஹிக்கிள்ங்க. இது வந்து 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 415,000. இந்த வென்டோ பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்ட் கலருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் சூப்பராக இருக்கு. நம்ம லைனப்பில் அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற வென்டோ பார்த்தீங்கன்னா ஐலைன் டாப் மாடலில், இது 2014 மாடல், சிங்கிள் ஓனரு, ஃபுல்லி ஏர்பேக்காக எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். 2014 மாடலில் டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450,000 ரூபாய் சொல்கிறாங்க. அடுத்த வண்டி நம்ம லைனப்பில் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம லைனப்பில் பார்க்க போகிறது மில்க் ஒயிட் ஈகோ ஸ்போர்ட்டுங்க. ரொம்பவே ஃபேவரட்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாமா? 2013 மாடலுங்க, அதுவும் டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஃபுல்லி லோடட் வண்டிங்க. ஸோ வண்டி உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 415,000 ரூபாய் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியேட்டபிள் தான் ஏஆர் கார்ஸை பொறுத்த அளவு. ஸோ ஏஆர் கார்ஸ் வாங்க, உங்களுக்கு இந்த கார் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். We'll be right back.
ஏஆர் கார்ஸில் பார்த்த லோ வேரியன் வெஹிக்கிள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேனு வியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு அடி அடிச்சிருங்க. டாட்டா, பாய், சி யூ.